பக்தி ஒளி நேர்களுக்கு அடியின் பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம் நிறைய பேருடைய ஆம்பிஷன் என்னன்னா வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஆசை ஏன் அப்படின்னா நிறைய செலவு பண்ணி இன்ஜினியரிங் படிச்சிட்டேன் நிறைய செலவு பண்ணி அந்த கோர்ஸ் படித்தேன் இந்த கோர்ஸ் படித்தேன் எனக்கு ரெகனேஷன் கிடைக்கல நான் ஃபாரின் போனால் சம்பாதிச்சு கடன் அடைச்சிட்டு இந்த ஊரில் ஒரு வீடு வாங்குவேன் என்னுடைய மனைவி மக்களை நான் நன்றாக படிக்க வைப்பேன் எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்குது சொல்லுங்கள் எத்தனையோ பேர் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சில இடத்துல பணத்தை கட்டிட்டு அவங்க அனுப்புகிறதே அனுப்புவாங்களா மாட்டாங்களா இல்லையா அப்படின்னு எவ்வளோ இருக்கும் சில பேர் பணத்தை கட்டிடுவாங்க தோ இன்னைக்கு நாளைக்கு அனுப்புகிறேன் அன்னைக்கு அனுப்புகிறேன் இன்னைக்கு அனுப்புகிறேன் நீங்கள் கேட்ட ப்ராஜெக்ட்ல ஆள் எடுக்கலை இன்னைக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா எத்தனை பேர் ஏமாந்து போய் இருக்கிறார்கள் ஃபாரின் போயிருக்கிறார்கள் அப்படின்லாம் ஃபாரின்ல போய் எத்தனை பேர் ஏமாந்து போயிருக்காங்க எத்தனைய பேர் இருக்காங்க இல்லையா இப்போ இந்த ஃபாரின் போகணும் நான் படிச்சிட்டேன் நான் அங்க போய் நான் சம்பாதிக்கணும் இங்க வேலையில இருக்கேன் இதே வேலை அங்க போனா எனக்கு நிறைய காசு கிடைக்கும் நிறைய சம்பாதிப்பேன் இங்க வந்து ஒரு வீடு வாங்குவேன் நான் ஒரு ஒரு பத்து வருஷம் நான் இருந்தா போதும் இங்க வந்து நான் செட்டில் ஆயிடுவேன் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஏமாந்தவங்க இருக்காங்க சில பேருக்கு கம்பெனி மூலியமா அனுப்புவாங்க இந்த கம்பெனி மூலியமா அனுப்புறதுக்கா தடை கற்கள் எவ்வளவு வரும் எல்லாம் பண்ணிடுவாங்க வா செலக்ட் நீ ஃபாரின் போற நெக்ஸ்ட் மந்த் எல்லாம் ரெடி பண்ணின இவர் உட்காந்து எல்லாம் மாங்கு மாங்கு மாங்குன்னு போய் வேலையும் பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி நான் ஃபாரின் போப்பேன் எல்லார்ட்டையும் சொல்லி ரெடி பண்ணுவார் ஒரு மாதம் கழித்து பார்த்தேன்னா இல்லைங்க நீங்கள் போல் வேற ஒருத்தரை நான் அமிச்சிட்டேன் இருக்கா எத்தனை பேர் நொந்து நூலாக இருக்காங்க உங்களுடைய ஆசை ஃபுல்ஃபில் ஆணுமா பூர்த்தி ஆனுமா நீங்கள் ஃபாரின் போகணுமா ஃபாரினில் போய் எம்எஸ் படிக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை சில பேர் பிளஸ் டூ முடிச்சுடுவாங்க அங்கே போய் நான் டிகிரி படிக்கிறேன் பாங்க எவ்வளோ பேருக்கு இந்த ஆசை படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் எத்தனையோ பேர் ஆசைகளை மனதிலே சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறிய பரிகாரம் சொல்கிறேன் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நாளை உங்களது விடியல் வெளிநாட்டில தான் இருக்கும் என்னென்ன பரிகாரம் செய்யணும் யார போய் சேவித்தால் யார போய் கும்பிட்டா உங்களுக்கு இந்த ஆசை நிறைவேறும் என்பதை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஆனா நம்பிக்கையா செய்ங்க நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய டூல் வேற ஒண்ணும் கிடையாது சரி இப்ப பரிகாரத்துக்கு போலாம் எல்லாருக்கும் தெரியும் ஹனுமன் ஹனுமன் சொன்னாலே ஒரு தெம்பு நமக்கு வந்துடும் இல்லையா அப்படி ஒரு தெம்பு வந்துடும் ஏ ஒரு தெம்புக்கு ஆஞ்சநேயர் தான் சனி புடிச்சிருச்சுன்னா எல்லா ஜோசியரும் சொல்லுவாங்க ஆஞ்சநேயரோட பாதார வெந்தத்தை போய் தழுவிக்கோ சனி ஒண்ணும் பண்ணாது உண்மைதானே சனி எதுவும் செய்யாது அப்ப வெளிநாடு போகணும் அப்படின்னு அதே ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு போய் படிப்பீர்கள் சம்பாதிப்பீர்கள் உங்களுடைய கனவுகள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இவ்வளவுதான் அப்ப அந்த ஆஞ்சநேயருக்கு நான் என்ன பண்ணணும் ஆஞ்சநேயருக்கு முதல்ல இருபத்தி ஓரு வெத்தல மாலை சாத்தணும் இரண்டாவது மறக்காம உங்களுடைய பாஸ்போர்ட்டை ஆஞ்சநேயருடைய பாதார விந்தத்துல வச்சு அர்ச்சனை பண்ணுங்க உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க ரெண்டு விஷயத்த மூணாவது விஷயம் ஆஞ்சநேயருக்கு ரோஜா பூமா ரோஜா பூவால அர்ச்சனை பண்ணுங்க பாஸ்போர்ட்டை வைக்கிறீங்கல்ல ரோஜா அர்ச்சனை பண்ணுங்க முடிஞ்சிருச்சா மூணு முடிஞ்சிருச்சா நாலாவது ஹனுமன் வந்து நீங்க மனசார பிரார்த்தனைய வைக்கணும் மனசார பிரார்த்தனைய வைக்கணும் ஆஞ்சநேயருக்கு புடிச்சது என்ன செந்தூரம் அந்த செந்தூரத்தை ஒரு டப்பால வாங்கிக்கோங்க குழைச்சதே கிடைக்கும் டப்பால வாங்கிட்டு வந்து ஆஞ்சநேயரோட பாதத்துல வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் டெய்லி மோதர் வரலால நெத்தியில வைங்க நான் ஃபாரின் போகணும் ஆஞ்சநேயா காப்பாற்று அவ்வளோதான் வேறு எந்த விதமான மந்திரமோ தந்திரமோ எதுவுமே வேண்டாங்க மனசார ஹனுமனை நினைச்சா உங்களுக்கு அவ்வளவு பெரிய சக்தி கிடைக்கும் நீங்க ஆஞ்ச நீங்க வெளிநாடு போகிறதுக்கான வழியை அந்த ஹனுமன் கொடுப்பார் இன்னொன்று இதே ஆஞ்சநேயர்ல அழகாக நீங்கள் வந்து சேவிக்கக்கூடிய ஒன்று பஞ்சமுக ஆஞ்சநேயர் உங்க வீட்டு பக்கத்துல ஏன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் ரொம்ப ரேர் இருந்தாலும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பஞ்சமுக ஆஞ்சநேயர்னா கண்டிப்பா இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை விடாம தொழுங்க விடாம சேவிங்க சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய சக்தியை வேலை வாய்ப்பை அளிப்பார் ஏன்னா பஞ்சமுகத்திலேயே அஞ்சு முகம் இருக்கு ஒன்னு ஆஞ்சநேயர் ஒன்னு ஹயக்ரீவர் இன்னொன்னு கருடன் இன்னொன்னு நரசிம்மர் இன்னொன்னு வராகர் அஞ்சு முகத்தை வச்சுட்டு இருக்கார் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சக்தி தெரியல அப்படியே பறந்துருவோம் இந்த அஞ்சு பேரையும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை சேவிச்சிங்கன்னா அஞ்சு பேருடைய கடாட்சமும் இம்மிடியா கிடைக்கும் உங்களுக்கு கருடன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் கருடன் பஞ்சமுகத்துல இருக்கார் ரைட்டா அப்ப நீங்க இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு மாலை சாத்துங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் உங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் மட்டும்தான் இருக்காங்க உங்க கோவில் அஞ்சுத்தையும் செய்யுங்க வெத்தலை மாலை சாத்துங்க பாஸ்போர்ட்டை வச்சு ரோஜா பூவால அர்ச்சனை பண்ணுங்க செந்தூரத்தை அவருடைய பாதத்துல வச்சு டெய்லி இட்டுக்குவாங்க அஞ்சாவதா ஆஞ்சநேயருக்கு நீங்க செய்ய வேண்டியது மிகப்பெரிய பிரார்த்தனை மிகப்பெரிய பிரார்த்தனை எனக்கு ஃபாரின் போகக்கூடிய சான்ஸ் கிடைச்சி விசா விசா எல்லாம் வாங்கிட்டேன்னா கலம்பறத்துக்கு முன்னாடி உன்னுடைய சன்னிதானத்துக்கு வந்து நூத்தி ஒரு ரூபா உன் தட்டில் நான் வச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனைய வச்சுக்கோங்க போதும் இல்ல நம்ம என்ன சொல்லுவோம் எல்லார் காலையும் விடுறத விட கடவுளுடைய காலில் விழுந்து மன்றாடினால் அவர் நமக்கு உதவி செய்வாருங்கிறது நிதர்சனமான உண்மை ரைட்டா அப்ப அனுமன் என்ன பண்ணும் அனுமனுடைய பாதாரம் இந்தத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டு நம்ம கேட்கக்கூடியது என்ன நான் ஃபாரின் போய் நல்ல சம்பாதிச்சு என்னுடைய அப்பா அம்மா மாமனார் மாமியார் குழந்தை குட்டி நான் கட்டி கொண்ட மனைவி இத்தனை பேரையும் நல்லபடியாக வச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க எப்பொழுதும் உங்களுக்கே தெரியாது திடீர்னு ஆஃபீஸில் கூப்பிட்டு சொல்லுவாங்க அப்பா இன்னொரு ஒரு ரெண்டு வாரத்தில் நீனு அமெரிக்கா போகணும் ரெடியா இருக்கியா ஆ பாஸ்போர்ட் ரெடியா இருக்கா இருக்கு அப்போ என்ன தயாராகு அடுத்தது நம்ம எங்கேயோ வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்போம் ஃபாரின்க்கு அங்கே இருந்து விசா விசா எல்லாம் கோத்திரம் ஆயிடுச்சுப்பா விசா வந்துடும் கிளம்பணும் அவ்வளவுதான் இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயத்தெல்லாமே அதாவது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாருக்கெல்லாம் வெளிநாடு போய் படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ யாருக்கெல்லாம் வெளிநாடு போய் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்களெல்லாம் அனுமனுடைய பாதார விந்தத்தை சரணாகதி அடைந்து இந்த ஐந்து விஷயங்களையும் செய்து ஓம் நமோ ஆஞ்சநேயாய நமகங்கிற மந்திரத்தை எட்டு முறை நீங்க சொல்லணும் ஆஞ்சநேயர்கிட்ட எட்டு முறை நீங்க நல்லா சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஃபாரின் போக சான்ஸ் கிடைக்கும் ஃபாரின் போங்க நல்லபடியா சம்பாதிங்க ஆனா எக்காரணத்தை கொண்டும் வேற ஒரு பழக்கத்துக்கு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாம நம்ம எதுக்காக வந்தோம் நம்மளுடைய குடும்பத்தை காப்பா காப்பாற்றுவதற்காக இங்க வந்திருக்கிறோம் என்னுடைய கர்மாவானது என்ன கட்டின மனைவியும் பெற்ற பிள்ளைகளையும் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய அம்மா அப்பா அவர்களையும் நான் என்னுடைய தோளிலே சுமந்து நல்ல நர்கதியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் உங்களுடைய தாற்பயமா இருக்கணும் ஒருவேளை கல்யாணம் ஆகாதவர்கள் சென்றால் நல்ல மனைவி எனக்கு கிடைக்கணும் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வெளிநாடு போங்க அருமையா இருப்பீங்க நீங்கள் அனைவரும் வெளிநாடு போவதற்கு எல்லாம் வல்ல ஹனுமனை நானும் பிரார்த்திக்கிறேன் ராம 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 ஏன்னா ராமா அப்படின்னு சொன்னாலே ஆஞ்சநேயர் ஓடோடி வந்துருவாராம் அதனால நீங்கள் ராம ராம ராமன் உங்க வீட்டுல பிரார்த்திங்க எல்லாம் நல்லது நடக்கும் நீங்கள் கூடிய விரைவிலே வெளிநாடு சென்று சம்பாதிக்கப் போகிறீர்கள் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேர்களுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்